Hi friends, இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 5 ரூபா காயினை வந்து பார்க்கலாம். 5 ரூபி காயினை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 6 வீடியோஸ் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக 2 டைப் வந்து ரேர் டைப் காயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது காயின் 9வது காயின்ஸுக்கு பக்கம் வருது. அதனால் 5 ரூபியில் நிறைய டைப் இருக்குது. சில பேர் வந்து என்ன என்கிட்ட கேட்குறாங்கன்னா 5 ரூபா காயின்லாம் என்ன ரேட் வருது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு டைப்பான காயினுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து வரும். அதனால் நீங்கள் என்ன டைப் காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலில் வந்து செக் பண்ணிங்க. அந்த காயின்ஸ்லாம் எப்படி பார்க்கணுங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன காயின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது என்னென்ன ரேட் வருது அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு இன்றைக்கான 5 ரூபாயில் ஒரு சூப்பரான காயின்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எரர் டைப் காயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்க்குலேட்டட் காயின், அதிகமாக யூஸ் பண்ணாத காயினும். இந்த 2 டைப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸ் மட்டும்தான் அதிக விலைக்கு போகும். அதனால் நான் சொல்லக்கூடிய காயின்ஸ் எதுன்னு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து புரிஞ்சிக்கங்க. புரிஞ்சிக்கிட்டு அதோட இமேஜெல்லாம் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் காயின் தான். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினோட ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கையில் எத்தனை காயின்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காயின்ஸ் வந்து இன்னமுமே மக்கள் கையில் இருக்குது. இதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காயினோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த வந்து நிறையா மக்கள்கிட்ட இருந்தாலும் இதை கண்டுபிடிக்க தெரியாதனால அவங்க கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து யாரும் சேல் பண்ணுறது கிடையாது. இந்த காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக மேட்ச் பண்ணுறீங்க. இந்த காயின்ஸை பார்த்து வச்சுங்க. இந்தமாரி காயின்ஸ் வந்து மறுபடியும் உங்ககிட்ட எப்போ கிடச்சாலும் அந்த காயின்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. 100 காயின்ஸ் 200 காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ரேட்டுக்கு வந்து வைக்கலாம். 10,000 20,000 கூட வைக்கலாம். கம்மி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 காயின்ஸ் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸ் என்ன வெயிட் இருக்கணும், என்ன மெட்டல் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தயாரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1945லேருந்து 1995 வரைக்கும் இந்த காயின்ஸ் வந்து அச்சடிச்சிருக்காங்க. அந்த இயர் வந்து போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா. அந்த இயர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த காயினோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நிக்கல். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஒட்டாத டைப் வந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இதுக்கப்புறம் காட்டுறேன். அதன் பிள்ளை இந்த காயினோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிராம் வந்து இருக்கணும். அது இல்லாமல் இந்த காயினோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 மீட்டர் வந்து இருக்கணும், எம்எம்னு வந்து இருக்கணும். ஒரு கை சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர்களை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபுட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் வந்து அச்சடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறதுலே அதிக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்கிறாங்க. உலகம் முழுசாக நிறையா மக்கள் இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காயின்ஸ் வந்து தயாரித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தாச்சு. இந்த காயினில் அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காயின். அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய காயின்ஸ் வந்து இது தான். இந்த டைப் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் மார்க் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த காயினுக்கு எந்த ஒரு மின்ட்டுமே அவசியம் கிடையாது. இதில் வந்து 4 மின்ட்டு தரிச்சிருப்பாங்க. கொல்கட்டா, ஹைதராபாத், மும்பை இந்தமாரி மின்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அதோட மின்ட் வந்து தேவையில்லை. இந்த காயின்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா காயின்ஸை வந்து நெட்டு குத்தாக நிறுத்தி வைப்பாங்க. செங்குத்தாக நிறுத்துனீங்கன்னா அந்த காயின்ஸுக்கு மேலே ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சைடில் பாருங்கள், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் கோடு கூட வந்து நடுவில் புள்ளி புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடு கூட கூட மட்டும் இருக்கும். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கோடு கூட இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடட் எட்ஜும் செக்யூரிட்டி எட்ஜில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எட்ஜில் வந்து இந்த காயின்ஸ் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்கிற ரீடட் எட்ஜில் வந்து இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த டைப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸுக்கு வந்து நல்ல ரேட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடட் எட்ஜில் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடட் எஜ் இருக்கக்கூடிய அந்த கோடு கூட இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுமே இருக்கணும், பாதி இருக்கிறது பாதி இல்லாத இருக்கிறது அதெல்லாம் சாதாரண காயின். ஃபுல் சைடுமே அந்த கோடு கூட இருக்கக்கூடிய காயின்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு வந்து போவோம். இது எல்லா மக்கள் கையிலுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேட்டு. இது கிடைக்காத காயின்ஸாக தான் ரொம்ப அதிக ரேட்டுக்கு வந்து போயிருக்கும். அதனால் எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து என்கிட்ட இதுமாரி 20 காயின்ஸ் இருக்குன்னு கால் பண்ணியிருந்தார். அந்தமாரி நீங்கள் எத்தனை காயின்ஸ் வச்சுருங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்க, இந்த காயினை யூஎன்சி கண்டிஷனாக வச்சுருந்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து போவோம். யூஎன்சி கண்டிஷனாக ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காயின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம்புதிய காயின், அதில் சின்ன எரர் கூட இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கீரல் கூட இருக்கக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது, அந்தமாரி இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம்புதிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இந்த ரீடட் எஜ் இருக்கக்கூடிய காயின்ஸு ஓகேங்களா. ஆனால் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் சரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தயாரித்தவொடனே இதை இன்ட்ரூஸ் பண்ணக்குள்ளே தான் இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸ் வந்து அதிக பேர்கிட்ட கிடைக்காது. அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம்புதிய காயின் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கையில் பார்த்தீங்கன்னா சுத்தமான வெள்ளியில் தயாரிச்சிருப்பாங்க. பளிச்சுன்னு வந்து மின்ற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸோடையே வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா ரேஞ்சுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்ததுனால 1200 ரூபா அப்படின்னா நீங்கள் ஒரு 20-30 பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 50,000 இந்தமாரி ரேஞ்சு கூட சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணிங்க. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் நல்ல ரேட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரீடட் எஜ் இருக்கக்கூடிய அந்த கோடு போட்ட காயின்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சி அப்படின்னா என்கிட்ட வந்து டேரெக்டாக செல் பண்ணுங்கள். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதே டைப் தான், 1-2 காயின்ஸ் வந்து செல் பண்ணாதீங்க, அதிக காயின்ஸ் இருந்தால் ஈஸியாக செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ சொல்லியிருந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிப்பாங்க. இன்னமேட்டுக்கு உங்கள் கையில் வந்து அந்த காயின்ஸ் கிடச்சாலும் விட்டுறாதீங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணி வைங்க. நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணால் ஈஸியாகவே மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ என்கிட்ட காயின்ஸ் எல்லாம் எப்படி வந்து செல் பண்ணுறது, இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஓல்டு நோட்டு ஓல்டு காயின் இருந்தால் நானே வாங்கிட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வாங்கிக்கணும்னா சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதே இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஓல்டு நோட்டாக இருந்தாலும் சரி ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி நானே வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டைப்பில் ஓல்டு நோட் ஓல்டு காயின் வச்சுருக்கீங்க, ரேர் காயின்ஸ் வச்சுருக்கீங்க, ரேர் நோட் வச்சுருக்கீங்க, இதை பற்றிலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றிலாம் நான் வீடியோ போடலை அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நான் வந்து நியூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓல்டு நோட்டு ஓல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து இருக்கும், நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கேன். அதை அந்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.